ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கு எங்கே வந்திருக்கிறோம்னு பார்த்தா கொழும்பில் இப்படி ஒரு இடமானு சொல்லி எல்லாருக்குமே வியந்து பார்க்க வைக்கிற ஒரு இடத்துக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், நிறைய இடத்துல வந்து நீங்கள் எல்லா விஷயத்தையுமே வந்து தலைகீழாக பார்த்துருப்பீங்க. ஆனால் நாங்கள் இங்கே போனோம், என்னடா இது தலைகீழாக தெரியுதே அப்படின்னு சொல்லி நிறைய ஐடியாஸ் வந்திருக்கு. ஸோ அப்படியான ஒரு இடம் தான் இப்போ வந்து கொழும்பில் வந்து புதுசாக செய்திருக்கிறாங்க. அதாவது வந்து ஃபோட்டோ ஷூட்ஸ் எடுக்கணும், உங்களுக்கு நல்ல வித்தியாசம் வெரைட்டியான போட்டோ ஷூட்ஸ் வந்து எடுக்கணும் என்று சொன்னால் கொழும்பில் இருக்கிற அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் என்ற இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் விதம் விதமாக உங்களுக்கு தலைகளாக நிற்கிற அளவுக்கு ஃபோட்டோஸ் வந்து அந்த மாதிரி எடுக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் முந்தி வந்து இது வெவ்வேறு ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்து இருந்தது. ஸோ நாங்கள் சிங்கப்பூர் போனால், அந்த இடங்கள், இந்தியா போனால், அப்படியான இடங்களில் தான் மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. ஸோ இப்போ ஸ்ரீலங்காவிலேயே இப்படி ஒரு விஷயம் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்குன்றதுக்கு எல்லாருக்குமே ஒரு வியப்பான விஷயமா தான் இருக்கும். ஸோ அங்கே போனால் என்னென்ன வகையான ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது, அங்கே போய் நீங்கள் எப்படி எல்லாம் ஃபோட்டோஸ் எடுக்கலாம்ன்றதை இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்களன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, இந்த ரூமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே எங்களுக்கு கண்ணாடி வச்சுருக்கிறாங்க, அங்கால வயலின் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்து நாங்கள் அதில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு, அப்புறம் ஒரு அழகான ஒரு டெலிஃபோன் பூத் இருந்துச்சு, அதுக்கு பக்கத்தில் சைக்கிள் இருந்துச்சு, அந்த சைக்கிளை போய் வெட்டி பிடிக்கிறோம் பிடிக்கிறோம், அந்த சைக்கிள் ஓடப்படுதே இல்லைன்னா நாங்கள் தலைகளாக நின்று பிடிச்சிட்டு இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு தெரியும், பார்த்தீங்களா இந்த வீடியோவில் பார்க்குறது கடையை சைக்கிள் எவ்வளவு தான் நீங்கள் வெட்டி பிடிச்சாலும் மாட சைக்கிள் பிடிப்படையிலையே என்று சொல்லி ரொம்ப கவலைப்படுவீங்க நீங்கள். அதனால அழகான ஒரு டெலிஃபோன் பூத் இருந்துருக்கு, அந்த பழைய காலத்தில் இருக்கிற அந்த டெலிஃபோன் பூத் எல்லாம் அவங்க இங்கே ஞாபகத்துக்கு கொண்டாடுறாங்க. இந்த வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு வடிவாக தெளிவாக தெரிகிற மாதிரி இருக்கும். அங்கே நாங்கள் போய் பார்த்த உடனே, அட நாங்கள் நேராக நிற்கிறோமா தலகுறா நிற்கிறோமான்னு சொல்லி எங்களுக்கே டவுட் வர அளவு. உங்களுக்கும் இதில் பார்க்க தெரியும், அதாவது என்னடா அவங்க தலகுலாக நிற்கிறாங்களா, அல்லது நாங்கள் ஃபோனை தலகுலாக கவுட்டு வச்சு பார்க்குறோமா, அப்படி கூட உங்களுக்கு நினைக்க தோணும். ஏன்னா அந்தளவுக்கு இந்த டெக்னாலஜி வந்து சூப்பராக அமைஞ்சிருக்கு. அங்கே போன உடனே நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கலாம், உங்களுக்கு விருப்பமான வகையில் வீடியோஸ் எடுக்கலாம், உங்களோட ஞாபகத்துக்கு வந்து நிறைய விஷயங்கள் செய்யலாம். ஆனால் இந்த இடத்துக்கு போகிறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குமேன்னா, நாங்கள் எதிர்பார்த்த அளவில் வந்து ப்ரைஸ் வந்து இருக்கையில் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்தது. ஸோ நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், அங்கே உள்ளுக்குள்ளே போய் பார்த்தீங்களேன்னு சொன்னால் அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு என்ன ஸ்டில்ல நின்று ஃபோட்டோ எடுக்கணும், எப்படியான ஃபோட்டோஸ் எடுக்கிறதுன்னு டவுட்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் அங்கே வந்து உங்களுக்கு ஃபோட்டோ கைட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நீங்கள் எப்படி ஃபோட்டோஸ் எடுக்கலாம், என்ன மாதிரியான ஐடியாஸ் எல்லாம் இருக்குன்றதை அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே கிச்சனில் இருக்கிற எல்லா ஐட்டம்ஸுமே வந்து தலகுலாக நின்று தான் நாங்கள் எடுக்க வேணும். ஐயோ, நாங்கள் நேராக நின்று சமைக்கிறதுக்கே படுற பாடு, இதில் தலகுலாக நின்று வர சமைக்கணுமா? அப்படித்தான் உங்களோட மைண்ட் வாய்ஸ் எல்லாருமே கேட்கும். அது உண்மை தானே? அதாவது வந்து நீங்கள் இங்கே ஒரு விஷயத்தை செய்யணும்னு சொன்னால் தலகுலாக நின்று தான் அதை எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது உங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும். ஐயோ, நான் சாப்பிடும் போது வளமையானது நேராக ஒரு குகலாச்சும் நாங்கள் தலகுலாக நின்று சாப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாக்கள் இந்த கிச்சனில் போய் நின்று இப்போ உங்களுக்கு தலகுலா நின்றாச்சும் நான் சாப்பிடுவேன் என்று நீங்கள் அதை சொல்லி காட்டலாம் இப்போ கேட்டாலும். ஸோ அப்படியான ஒரு புதுவித அனுபவமாக தான் உங்களுக்கு இங்கே நீங்கள் போய் வீடியோ எடுத்தீங்களேண்டா ஃபோட்டோஸ் எடுத்தீங்களேண்டா இருக்கும். ஸோ உங்களுக்கே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு, இது எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜை திறந்து பார்க்கறதுக்கு அல்லது கிச்சனில் இருக்கிற ஐட்டம்ஸ் எடுத்து பார்க்குறதா இருக்கட்டும். அடுத்த சரி செஸ் விளாடுவோம்ட்டு போனால் அங்கே செஸ் போர்டு எல்லாம் வச்சுருந்தாங்க, அதையுமே நாங்கள் தலைகளில் அணிந்து தான் விளாட வேண்டி இருந்துச்சு. நார்மலாக செஸ் விளாடும் போது நாங்கள் தலையை பிச்சு யோசிச்சுட்டு இருப்போம் அட என்ன நெக்ஸ்ட் மூவ்ன்ட்டு சொல்லி. ஆனால் இங்கே அதை வந்து எங்களுக்கு ரியலாக உணரக்கூடிய மாதிரி இருந்து அட தலைகளாக நின்று செஸ் விளாட்றேன்ற ஒரு புது அனுபவம் வந்து எங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கு.
இங்கே வந்து அவங்க ஒவ்வொரு தீமிலையும் வந்து அதை வந்து செய்து வச்சுருக்குறாங்க. அதாவது வந்து இப்போ போனீங்கன்னு சொன்னால் இப்போ உங்களோட நார்மலாக லிவிங் ஏரியா அப்படி இருக்கும், பெட்ரூம் அப்படி இருக்கும், உங்களோட வாஷ்ரூம் அப்படி இருக்கும். ஸோ அப்படி வந்து உங்களோட ரூம் செட்டப்ஸ் வந்து என்ன மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், உங்களோட நார்மலாக இருக்கிற ஒரு விஷயத்தை விட அது எல்லாமே தலைகளா தெரியும் போது உங்களுக்கு அது என்ன மாதிரியான டிசைனில் இருக்கும்ன்றதான் நம்ம அங்கங்கே செட்டப் பண்ணி வச்சுருக்குறாங்க. மிக முக்கியமாக இங்கே நாங்கள் அடுத்தது பார்க்க போகிற விஷயம் தான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதாவது எங்களோட வாஷ்ரூம். வாஷ்ரூமில் பார்த்தீங்களான்னு சொன்னால், ஐயோ எங்களை தலகுலாம் நின்று குளிக்க வச்சுட்டாங்களே, தலகுலாம் நின்று உடுப்பு துவைக்க வச்சுட்டாங்களே, அந்த மாதிரி ஃபீலிங்ஸில் தான் இருக்கும். நீங்கள் இதை எடுத்து பார்த்தீங்களேன்னு சொன்னால், இது நாங்கள் சரி உடுப்பா அயன் பண்ண போவோம், அல்லது நாங்கள் வாஷ்ரூமில் ஷவர் எடுத்து குளிக்க போவோம், அப்படி எல்லாம் செய்கிறத பார்த்தாலும் என்னது எங்களுக்கு ஒரு தலகுலான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். உண்மையாக உங்களுக்கு இது நீங்கள் போய் அங்கே இந்த இப்படியான விஷயங்களை செய்து பார்க்கும்போது உங்களுக்கு அவ்வளோ டிஃப்ரெண்ட் மாதிரி தெரியாது. ஆனால் இதை நீங்கள் எடுத்துக்கொண்டு வந்துட்டு இந்த வீடியோ பார்க்கும்போது அதில் ஒரு வித்தியாசமான எக்ஸ்போஷர் இருக்கும். அதனால தான் இது வந்து நிறைய பேர் வந்து என்ன தான் இது ஒரு காசு கொடுத்து எக்ஸ்பென்சிவான ஒரு டிக்கெட்டாக இருந்தாலும் நிறைய பேர் இந்த ஃபீலிங்ஸுக்காக தான் என்னது இங்கே போகிறவங்க வீடியோஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக எடுக்கணும், அல்லது உங்களுக்கு ஒரு மெமரிஸ் இருக்கணும், ஏதாச்சும் ஒரு விஷயத்தை தலகுலாக நின்றாச்சும் நான் இது செய்து காட்டுவேன் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இங்கே போனீங்களேன்னு சொன்னால் அந்த விஷயத்தை உங்களால் கட்டாயமாக செய்து காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியான ஒரு அனுபவம் தான் உங்களுக்கு இங்கே கிடைக்கும் மாதிரி இருக்கும். வீட்டில் இருக்க எல்லா வகையான ரூம்ஸும் வந்து இருக்கும், ஆனால் என்ன எல்லாமே தலைகளாக இருக்கும். ஐயோ சாப்பிட போறோம்னு சொன்னால் தலைகளாக இருந்து சாப்பிடணும், அப்படியான ஒரு ஃபீலிங்ஸ் தான் உங்களுக்கு உருவாகும். ஆனால் எடுக்க ஃபோட்டோஸ் எடுக்க வீடியோஸ் எடுக்க அது உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். உள்ள பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அது என்ன மாதிரியான ஷார்ட்ஸ் நாங்கள் இங்கே எடுத்திருக்கிறோம்னு சொல்லி. பேபி பெட்ரூம் செட்டப் எல்லாம் அங்கே இருந்துச்சு. ஸோ அந்த பெட்ரூமில் பேபிக்கு தேவையான பேபி கொட் வச்சுருந்தாங்க, அதோட பேபி விளம்பி விளையாடக்கூடிய டாய்ஸஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. இதை பார்த்தோன்னே எங்களோட பேபியாக அது நல்லா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஆனால் என்ன அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஃபீலிங்ஸாக இருந்துச்சு. என்னடா எல்லாம் தலைக்கெல்லாம் தெரியுது, எப்படி நான் இதை தொடுறது, எப்படி அதை எடுக்கிறதுன்னு சொல்லி ரொம்பவே ஆர்வமாக இருந்தாங்க. அதை எப்படியாச்சும் எடுக்கணும்னு சொல்லி தலைகளாக தெரிகிறது. ஸோ இந்த டெக்னாலஜி வந்து ஒரு வித்தியாசமான ஒரு டெக்னாலஜியாக தான் இருக்குது. அதை நாங்கள் எங்களுக்கு அங்கே போகும்போது எங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ் அது எப்படி வித்தியாசமாக இருந்துச்சுன்னு தெரியலை. ஆனால் இதை வீடியோவாக பார்க்கும்போது உண்மையாகவே எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. எல்லா விஷயங்களையும் நாங்கள் தலைகளாக செய்து பார்க்குறது வந்து ரொம்பவே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இது ஃபோட்டோஷூட்டுக்கு ஒரு நல்ல இடம் உண்டு. இது உண்மையாகவே நாங்கள் எங்களுக்கு எப்படி அந்த ஃபோட்டோ எடுக்கிறது, எப்படி இது வீடியோ எடுக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் அவங்களுக்கு ஐடியா கேட்டால் அவங்களுக்கு அங்கே ஐடியா சொல்லுவாங்க அங்கே இருக்கிற கைட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீ இந்த மாதிரி ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது எங்களுக்கு ரியலாக நடக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த செட்டப் வந்து நம்மளாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னி அதில் நாங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபோட்டோ எல்லாம் எடுத்துனாங்க. ஸோ அதில் பார்த்தீங்களேன்னு சொன்னால் எங்களுக்கு வித்தியாசமான ஒரு எக்ஸ்போஷர் கிடைச்சிது. அதே நேரத்தில் இந்த இது வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் வந்து உங்களோட ஃபேஸஸ் வந்து தெரியக்கூடிய மாதிரி இருக்கும். இதுவும் வந்து ரொம்ப ஒரு நல்ல டெக்னிக். இது வந்து ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு என்னது மல்டி ஃபேஸஸாக தெரியும், அதாவது நீங்கள் செய்கிற ஒரு ஆக்ஷன் வந்து மல்டி ஃபங்க்ஷன் மாதிரி தெரியும். அது ரொம்பவே நல்லா இருக்கும் இதை பார்த்தீங்களேன்னு சொன்னால். அதனால தான் இதில் கொஞ்சம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நாங்கள் இதில் வீடியோ எடுத்தினாங்க. இதில் உங்களுக்கு அது ரியலாக அதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் கருத்துக்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் எங்களோட கமெண்ட்ஸ் பாக்ஸில் வந்து தெரியப்படுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட பாத்துலீட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட வீடியோஸை லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள்.